ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா பனாரசி கோரா மஸ்லின் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கோரா மஸ்லின் சாரீஸ் பொறுத்தவரையும் இந்த டிமாண்ட் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து டெக்ஸ்ட் பண்ணி கேட்குறது கோரா மஸ்லின் சாரீஸ் வந்து கலெக்ஷன்ஸ், நியூ கலெக்ஷன்ஸ் வந்து வீடியோஸ் போடுங்க, எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கலெக்ஷன்ஸ் பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஸோ வந்து கோரா மஸ்லின் சாரீஸ் வந்து அதுவும் இப்போது ரொம்ப ஃபெஸ்டிவல் டைம் அப்படிங்கிறதுனால, கிறிஸ்மஸ், நியூ இயர், நெக்ஸ்ட் பார்த்திங்களா பொங்கல் டைம் அப்படிங்கிறதுனால நிறைய கோரா மஸ்லின் சாரீஸ் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இதை பொறுத்தவரையும் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 80% வந்து நியூ டிசைன்ஸ் போஸ்ட் பண்ணியிருப்போம், 20% பார்த்திங்க அப்படின்னா ரீஸ்டாக் ரெக்ரெஷன்ஸ் இருக்கும். நியூ டிசைன்ஸ் வந்து ரொம்பவே அட்ராக்டிவான டிசைன்ஸ் வந்து நிறையா வந்திருக்கு, கலர் காம்பினேஷன்ஸுமே நிறைய இந்த டைம் வந்து கொஞ்சம் நியூவாகவே கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சேம் கலர் காம்பினேஷன்ஸ்லேயே வந்து பிக்சர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் வந்து டிசைன்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ ரிப்பீட்டடாக என்ன சேம் கலர் காம்பினேஷன்ஸ் டக்குன்னு பார்க்கும்போது அதே சைஸில் பார்டர் அதே மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும், கலர் காம்பினேஷன் ஒன்றா இருக்கிறதுனால என்ன ரிப்பீட்டட் சாரீஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், இதில் ரிப்பீட்டட் சாரீலாம் இருக்காது. ஸோ ஃபோல்டிங் வியூ அதோடய ஓப்பனிங் வியூ அப்படி இருக்கும் சாரீஸு, பட் பார்த்திங்கன்னா டிசைன்ஸ்லாம் ரொம்பவே நியூ டிசைன்ஸ் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த டிசைன்ஸ்லாம் வந்து சோல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ரீஸ்டாக்டு வரும், பட் வந்து பார்த்திங்கன்னா உடனேலாம் ரீஸ்டாக் வராது, எப்படியும் ஒரு 3 to 4 months வந்து ரீஸ்டாக் எடுத்துக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா ரீஸ்டாக் கலெக்ஷன்ஸ்னாலுமே நமக்கு வர்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் 1 year பிஃபோர் ரீஸ்டாக் கலெக்ஷன்ஸ் வருது, இல்லைனா ஒரு 3 to 4 months வந்து பிஃபோர் ரீஸ்டாக் கலெக்ஷன்ஸ் வருது. அது மாதிரி பார்த்திங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் தான் அதிகமாக வந்துட்டுருக்கு, ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம் நிறைய கோரா மஸ்லின் சாரீஸ் வந்து டிமாண்ட் இருக்கிறதுனால. ஸோ அதனால் இப்போ இதெல்லாம் சோல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இதோட ரீஸ்டாக் கலெக்ஷன்ஸ் எப்படி ஒரு 3 to 4 months வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக இதில் வர சாரீஸ் எதுவும் டிசைன் பிடிச்சிருக்கு, அந்த கலர் காம்பினேஷன்ஸ் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட்டை உடனே ஷேர் பண்ணிவிட்டு அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சோல்ட் அவுட் ஆகிடும். ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன்லேயே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது தமிழ்நாடு அப்படின்னா 50 rupees ஷிப்பிங், அதர் ஸ்டேட் அப்படின்னா என்ன ஸ்டேட்டோ மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷிப்பிங் காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் நம்ம சென்ட் பண்ணிவிடுவோம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் வந்து என்ன எதிர்ப்போம் அப்படின்னா டேமேஜோ மிஸ்ஸிங் ப்ராடக்டோ சேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்டோ அப்படின்னா தான் ரிட்டன் ஆர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு கம்பல்சரி ஓப்பனிங் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நம்மக்கிட்ட டேமேஜ் ப்ராடக்ட் தான் அப்போ தான் வருமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி வராது. அந்த மாதிரி இப்போ மேனுவல் மிஸ்டேக் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு டைம், ஏதோ ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னா நிறைய டிஸ்பேச் ஆகும்போது ஒரு சேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்டோ ஏதோ ஏதோ சின்ன வீவிங் டேமேஜ் இருக்குதோ வந்து மிஸ் ஆகி வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை ஓப்பனிங் வீடியோ வேணும் கண்டிப்பாக. ஓப்பனிங் வீடியோவில் எந்த இடத்துலையும் கட் பண்ணியிருக்கக்கூடாது, பாஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஸ்டார்டிங்லேருந்து நம்மளோட சாரீஸ் ஃப்ரண்ட் பேஜ் ஃப்ரண்ட்டு உங்கள் அட்ரஸ்ஸு அதில் ட்ராக்கிங் இருக்கும், அதுலேருந்து நீங்கள் காமிச்சிட்டு பாஸில் ஓப்பன் பண்ணி எந்த இடத்துல உங்களுக்கு டேமேஜ் இருக்கோ அப்படிங்கிறத நீங்கள் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்திருக்கோம். இதுதான் அந்த ஓப்பனிங் வீடியோ பற்றி சொல்லியிருப்போம். இது அது இல்லாமல் வந்து ஃபோட்டோகிராஃபி லைட்டிங் மைல்டான கலர் வேரியேஷன்ஸ் இருக்கும், அதுக்கு வந்து ரிட்டன் ஆர் எக்ஸ்சேஞ்சோ பண்ண முடியாது. சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல அந்தமாரி காரணத்துக்காகலாம் ரிட்டன் ஆர் எக்ஸ்சேஞ்ச் இருக்காது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். அது இல்லாமல் நம்மகிட்ட பேமெண்ட் மெத்தட் வந்து 4 mode ஆஃப் பேமெண்ட் இருக்குது, கூகுள் பே, ஃபோன்பே, அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர், பேடிஎம், இது 4 mode ஆஃப் பேமெண்ட் மெத்தட் இருக்குது. கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்மள்கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்குள்ள ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்பில் நம்ம என்ன அப்டேட் கொடுப்போம்னா டெய்லி அப்டேட்ஸ் ஒரு 4 to 5 கலெக்ஷன்ஸ் போல் கொடுப்போம். அது இல்லாமல் வந்து வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறோம்ல, இந்த வீடியோ பொறுத்தவரையும் ஒரு 180 to 190 பிக்சர்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருப்போம். இது எல்லாமே நம்ம அப்படியே வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஒன்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஷேர் பண்ணுற பிக்சர்ஸ்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனோ ப்ரைஸை கொடுக்க மாட்டோம். டெய்லி அப்டேட்ஸ் போடுற பிக்சர்ஸ் டெய்லி அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வித் ப்ரைஸோட கொடுத்துருவோம். ஸோ இதுக்கு நீங்கள் வீடியோ பார்த்து தான் இதோட ப்ரைஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். டிஸ்கிரிப்ஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து சாரீஸை பற்றின டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் பார்த்து ரீட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட உள்ள ப்ரொசீஜர்ஸ். ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து எந்த சாரீஸ் சூஸ் பண்ணுறீங்க அது வந்து ஓன் ஸ்டாக்கா, மேனுஃபேக்சர் டிஸ்பேச்சா, இல்லை பிராண்ட் ஓனர் டிஸ்பேச் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை பொறுத்து நான் எவ்வளோ டேஸில் டெலிவரி டைம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபெஸ்டிவல் டைமோ இது வந்து கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்து ரெயின்ஃபால் ஃபீல்ட் அந்த மாதிரி டைமில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாரீஸ் வந்து நம்ம கொடுக்குற டைம் நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து நார்மலாக டிஃபால்ட்டாக ஒரு டைம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி டைம் தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம் அப்படி இல்லைன்னா வந்து கிளைமேட்டிக் சேஞ்ச் எதுவும் இருக்குது அப்படின்னா
அதில் ஒரு 2 to 3 days வந்து கொஞ்சம் டிலே ஆகி உங்களுக்கு ப்ராடக்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் வீடியோஸில் சொல்லிடுறேன், பிகாஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் செப்பரேட்டாக வந்து நான் காமனான டீட்டெயில்ஸ் சொல்லிடுவேன். சப்போஸ் இது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இவ்வளோ டைம் தானே சொன்னீங்க பட் எனக்கு 2 to 3 days டிலே ஆகிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் வந்து இது பண்ணாதீங்க. கண்டிப்பாக சொன்ன டைமுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் ட்ராக்கிங் லிஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு ட்ராக்கிங் பார்த்துட்டு சொல்லுவேன். சப்போஸ் அதுக்குள்ளே ரீச் ஆயிடுச்சுனாலும் ஓகே, இல்லை அப்படின்னா நம்ம அந்த டெலிவரி டேஸ்க்கு தாண்டிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நம்மகிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற ப்ரொசீஜர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.